இப்போ நம்ம வந்து பார்த்தோம் நான் ஃபங்க்ஷனிங் அடினோமா பெரும்பாலான சமயங்களில். இப்போ ஃபங்க்ஷனிங் அடினோமா, சம்டைம்ஸ் அந்த அடினோமாவே ஃபங்க்ஷனிங் ஹார்மோன் சுரக்கக்கூடிய ஒரு டியூமராக இருக்கலாம். காமனாக பார்த்தோன்னா அந்த மூணு டியூமர் தான் அந்த மாதிரி ஹார்மோன் சுரக்கக்கூடியது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதல் ரகம் அந்த ப்ரொலாக்டின் ஒரு ஹார்மோன். அந்த ப்ரொலாக்டின் சுரக்கக்கூடிய ஹார்மோன் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொலாக்டினோமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எப்படி அதை கண்டுபிடிப்போம் அப்படின்னா, யூஸ்வலி இது வந்து சிம்டம்ஸ் வந்து லேடிஸ்க்கு காமனாக இருக்கலாம். எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃபர்டிலிட்டிக்காக எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ப்ரொலாக்டினோமா ஹையாக இருக்குது, அந்த ப்ரொலாக்டின் லெவல்ஸ் ஹையாக இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதனால் காமனாக அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் ரெகுலராக வரும், ஆனால் இவங்களுக்கு வந்து அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட்ஸ் வராமல் போயிடும், ஸ்டாப் ஆகிடும். அந்த ப்ரொலாக்டின் ஹையாக இருந்ததுன்னா பீரியட்ஸ் ரிலேட்டாக வராது. அப்போ வந்து அவங்களும் அந்த கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்த்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்குன்னு நினச்சி அங்கே போய் பார்ப்பாங்க. அப்புறம் தான் தெரியும் ஆக்சுவலாக வந்து இது ப்ரொலாக்டின் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால வர பிரச்சனைகள் அப்படின்னு. மூணாவது வந்து பார்த்தோம்னா, ஜென்ரலாக லாக்டேட்டிங் மதர்ஸ் யூஸ்வலாக அந்த ப்ரெக்னென்சி முடிஞ்சு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் அந்த லாக்டேஷன் பீரியட் இருக்கும், அது வந்து நார்மல். ஆனால் சிலவங்களுக்கு ப்ரெக்னெண்ட்டே ஆகாமல் வந்து அந்த மார்பலில் வந்து மில்க் டிஸ்சார்ஜ் இருக்கும், கேலக்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேலக்டோரியாவும் இருந்து பீரியட்ஸும் சரியாக வரலைன்னா அதுக்கு பேர் கேலக்டோரியா அமினோரியா சிண்ட்ரோம். அது மோஸ்ட் ஆஃப் த டைம் இது பிகாஸ் ஆஃப் ப்ரொலாக்டின் ஹார்மோன் எக்ஸஸ். அது எப்படி வருதுன்னா, அந்த ப்ரொலாக்டின் செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டியூமர் அந்த பிட்யூட்ரி, இதுக்கு பேர் தான் ப்ரொலாக்டினோமா. இதுதான் காமனஸ்டாக ப்ரெசன்டேஷன் லேடிஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது. இது லேடிஸ் மட்டும்தான், ஜென்ஸ்க்கு வருமானு கேட்டிங்கன்னா ஜென்ஸ்க்கும் வரலாம். ஜென்ஸ்க்கு வந்தால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ஸ்க்கு யூஸ்வலாக இந்த பீரியட்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்காதனால அவங்களுக்கு வந்து பெரும்பாலான சமயங்களில் இது கட்டி பெருசாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா சிம்டம்ஸ் அவங்க இல்லை தெரியாது, லேடிஸ் தான் ஈஸியாக தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடலாம் ப்ரொலாக்டின் ஹையாக இருக்கும்னு. ஜென்ஸுக்கு தான் டயக்னோசிஸ் லேட்டாக ஆகும். ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ரெஸ் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, ஹெட் ஏக், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த உறவு கொள்றதுல வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது, லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து காமனாக ஜென்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரொலாக்டின் ஹையாக இருந்ததுன்னா அந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இது வந்து தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம். எப்படி கண்டுபிடிப்போம்னா, அது வந்து பிளட் டெஸ்ட். பிளட் டெஸ்ட்டில் வந்து ப்ரொலாக்டின் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சஸ்பெக்ட் பண்ணி ஏன் அப்படி ஹையாக இருக்குது அப்படின்னு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா, அவங்களுக்கு அந்த பிட்யூட்ரி கிளாண்டில் அந்த ஒரு அடினோமா இருக்கும். இந்த மாதிரி ப்ரொலாக்டின் எக்ஸஸாக இருந்து ஒரு டியூமர் இருந்ததுன்னா இவங்களுக்கு சர்ஜரி தேவைப்படாது. நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம மெடிசன் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலே நம்ம வந்து நல்லா ரெக்கவரி இருக்கும், இந்த டியூமரும் கரைச்சிடும் நல்லா. ஸோ பிட்யூட்ரி அடினோமாவாக மருந்து மூலமாக நம்ம சரி பண்ண முடியுமானா, இந்த மாதிரி ப்ரொலாக்டினோமாங்கிற கட்டியை நம்ம வந்து மருந்து மூலமாகவே நம்ம சரி பண்ணிடலாம். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லேயே கட்டி நல்லா கரைஞ்சிரும், ப்ரொலாக்டின் லெவலும் குறைஞ்சிரும். தி கேன் லேடிஸ் ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்கிறவங்க வந்து தி கேன் பிகம் ப்ரெக்னென்ட், அண்ட் ஜென்ஸ்க்கும் இந்த விஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே செட்டில் ஆகிடும்.